புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்பிகையின் பொற்பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து சாம்ராட் ஜோதிட பூஷன் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். வணக்கம் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த மகாசக்தி வந்து ரகசிய பரிகாரத்துக்குள்ளேயே ஒளிந்து கிடக்கு இல்லைங்களா சார்? இன்னைக்கு எங்களுக்காக என்ன தெய்வீக ரகசிய பரிகாரம் சொல்ல போறீங்க சார்? வி ஆர் வெயிட்டிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எருக்களம்பூ, இந்த எருக்களம்பூ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துறோம். உங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, தடை நிறையா இருக்கு, எங்கே போனாலுமே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரெண்டு முறை மூணு முறை இல்லை நாலு முறை போய் தான் செய்ய வேண்டியது இருக்கு. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கோரிக்கை, உங்களுடைய முக்கியமான கோரிக்கை, திருமணம் குடும்பம் சம்பந்தமான ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சு 27 நாட்கள் அந்த எருக்களம்பூவை வந்து ஒரு 27 பூ, இல்லைனா நீங்கள் 9 அடிப்படையில் 36 பூ, இல்லைனா 45 பூ, இந்த மாதிரி கோர்த்து, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன விநாயகர் படம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை 9 அடிப்படையில் 18 பூக்கள் அந்த மாதிரி வச்சுட்டு அதை கோர்த்து விநாயகருக்கு அனுப்பிச்சுட்டு மருதாணி இலைகள் இருக்குல்ல, அதனால் விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணுமா. விநாயகரோட அஷ்டோத்திரம் புஸ்தகம் கிடைக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒரு 60-70% பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை உங்களுக்கு விநாயகரோட அஷ்டோத்திரம் தெரியலை அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறது மட்டும் 108 வாட்டி சொல்லி ஒரு 27 நாட்கள் செஞ்சீங்கன்னா என்றைக்கு வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். புதன்கிழமை இல்லைனா வந்துட்டு ஒரு வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ, முக்கியமாக 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில், முடியலை என்னால் எழுந்திருக்க முடியலன்னா 6 மணிக்கு மேலே, ஒரே மாதிரி காலையில் செய்கிறது தான் அது விசேஷம். அது மாதிரி ஒரு 27 நாள் செஞ்சால் நிச்சயமாக அந்த காரியம் நிறைவேறும். இதை செஞ்சு பார்க்கலாமா? கண்டிப்பாக தான். நிச்சயமா சார். எருக்கு இருக்கு, கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வெள்ளிக்கிழமை காலை 11:20 AM மேஷராசி பரணி நட்சத்திரம் மிதுன லக்னம். சரி சார். இப்போ வயசு கரெக்டா என்ன சார் ஆகுது? வயசு இப்போ 30. 30. இப்போ ஆக்சுவலா இருக்கு சந்திரனுடைய 21. இப்போ வந்து நம்ம சார் இப்போ நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்ம பதில் சொல்றது வந்து இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க நட்சத்திரம், இப்ப போயிட்டு இருக்க லக்னம், இப்ப போயிட்டு இருக்க ஹோரை, இதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து வேலை சற்று தாமதமாக தான் அமையும். இப்போ உடனே அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 9 மாதங்களாகும். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு சுமாரான வேலை தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் படிப்படியான வளர்ச்சி இருக்கும் சார். பரணி நட்சத்திரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அந்த செவ்வாய் திசை வரும்பொழுது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது திருமணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அடுத்த ஆண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். இனி அடுத்து வரக்கூடிய ராகு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குது, குரு எங்கே இருக்குங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம லேப்டாப் வச்சுட்டு போட்டு பார்த்தா தெரியும். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? சரிம்மா, சொந்த ஊருக்கு போலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா, சொந்த ஊருக்கு போனா அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப என்ன வயசாகுதுமா உங்களுக்கு?
சரி, தாராளமாக சொந்த ஊருக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். நீங்க, நான் நினைக்கிறேன் நீங்க சொந்த ஊர், அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து பக்கத்திலே ஒரு நல்ல அம்மனுடைய ஆலயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சரிங்களா, அந்த இடத்துல போய் இருக்க சொல்லுங்க. எதிர்காலம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? மேடம், என் பேர் தீபக் மேடம். தீபக் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க தீபக். சார், எனக்கு திருமணம் தாமதாயிட்டே போகுது சார், வேலையே அமைய மாட்டேங்குது. என்ன வயசு ஆகுதுங்க? வயசு ஆச்சு சார், 34 ஆகுது சார். என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். இப்ப பாக்குற வேலை சம்பளம் கம்மியா இருக்கு. ஆமா சார், வேலை போனாலும் கிடைக்க மாட்டேங்குது சார், தர மாட்டேன்றாங்க வேலை. எங்க சென்னையில தான் இருக்கீங்களா? இல்ல சார், நான் இங்க கிருஷ்ணகிரியில இருக்கேன் சார். கிருஷ்ணகிரியில இருக்கீங்களா? சரி சார், வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்க என்ன நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் மிருகசீச நட்சத்திரம் சார். சரி, இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து குருவுடைய திசை நடந்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு சார். குரு திசை வந்து முடியணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து யாராவது ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ அன்னதானம் பண்ணுங்க சார், ஃபர்ஸ்ட்டு ஆச்சுங்களா. செகண்ட் வந்து சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சார், இப்போ மகாலய அமாவாசை வரப்போகுது. நாங்கள் என்ன பண்ணினா முன்னோர்களின் முழு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும், கர்மாவை உடைக்க முடியும். கண்டிப்பாம்மா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் நிறைய விஷயம், நிறைய சந்தேகம், நிறைய கேள்வி இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நிறைய பேர் வீட்டில் வந்து அந்தனரை கூப்பிட்டு வந்து வேள்வி பண்ணி அதை வந்து பிண்டம் பிடிச்சி வச்சு பண்ணக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது சார், அவ்வளோ செலவு என்னால் 7000 8000 பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து, நீங்கள் வீட்டில் இலை போட்டு, ஒரே ஒரு இலை இல்லைனா 3 இலை இல்லைனா 5 இலை ஒத்தப்படையில் போடணுங்கிறது சாஸ்திர விதி. போட்டு நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் சமைச்சு, உங்கள் கைப்பட சமைச்சு நீங்கள் வைக்கலாம். வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து யார் அந்த வீட்டில் முக்கியமாக, அவர் இப்போ அப்பாவுக்கு பண்ணுறாருன்னா பையன், தாத்தாவுக்கு பண்ணுறாருன்னா அவரோட பையன். அப்பா இருக்கும்போது பேரை வந்து தாத்தாவுக்கு பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னதானம் பண்ணுறது தான். ஒரு 3 பேருக்கும் 5 பேருக்கும் நீங்கள் வீட்டில் கைப்பட சமைச்சு நீங்கள் சாப்பாடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லிட்டு வரேன், இது ரொம்ப விரிவாக பேசுனா பெரிய சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. ரொம்ப விசேஷம் இல்லையா? என்னால் சமைக்க முடியாது சார், எனக்கு வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி பத்தலைன்னா கடைக்கு போய்ட்டு நல்ல சாப்பாடாக, முழு சாப்பாடாக வாங்கி ஒரு 5 பேருக்கோ 9 பேருக்கோ 10 பேருக்கோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது வந்து ரொம்ப பெட்டர். அன்றைக்கி நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் நீங்கள் 1:30 மணிக்குள்ளே அந்த விஷயத்தை முடிச்சிடணும். 1:30 2 மணிக்கு மேலே அதை செய்யக்கூடாது. செய்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஓடினா தான் அந்த தீர்வுலாம் கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டிலே நீங்கள் இதை பண்ணலாம். வீட்டுக்கு வரக்கூடாத முறை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க சமைக்கக்கூடாது. ஒரு பெண் வந்து தன் மாமனாருக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு வீட்டில் இறந்துருக்காங்க, நான் 1 வருஷம் ஆகலை சார், அதுக்குள்ளே நாங்கள் திதி கொடுக்கலாமா? நான் தாராளமாக கொடுக்கலாம். அதில் இது மாதிரி கேள்விகள்லாம் வரும், அதுக்காக நான் எல்லாத்தையும் சுருக்கமாக ஒரு வரியாக சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி விரிவாக பேசுனா நிறைய பெரிய சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. ஆனால் அன்னதானம் பண்ணுறது பெட்டர். எல்லாத்தோட இன்னொரு இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 தேங்காய் எடுத்து இந்த 6 தேங்காயில் நல்ல மஞ்சள் தடவிட்டு அந்த தேங்காயை வந்து ஒரு நூலில் கோர்த்து எடுத்து நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சுட்டு நல்ல சுவாமியை வழிபட்டு இதை மட்டும் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே கொண்டு போய் இந்த தேங்காயை ஆற்றுலையோ இல்லை கோவில் குளத்துலையோ இல்லைனா வந்து கடல்லையோ கொண்டு போய் இந்த தேங்காயை விட்டிங்கன்னா கர்ம பலன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சாஸ்திரங்களில் இருக்குது, இதுக்கு பயங்கர விளக்கங்கள் இருக்குது. தேங்காய் ஏன் பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், வாழைப்பழத்தை ஏன் பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், ஏன் வேறு இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி பண்ணாமல் வாழைப்பழம் தேங்காய்க்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கூட, அதில் கூட சில ரகசியங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் இதை வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா போதும், தேங்காய் விடுறதுனால நிறைய கர்ம பலன்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, நீங்கள் அன்னதானம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதை விட அப்புறம் வந்து உங்களுக்கு பசுமாட்டுக்கு வந்து பழங்கள் கொடுக்கறது, காய்கறிகள் கொடுக்கறது, எதுவுமே என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னா கொஞ்சோண்டு காய்கறி அரிசி பருப்பு வாங்கி யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க, தப்பே இல்லை. அது வந்து இன்னும் கூட நல்லாவே
பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமான மகாலய அமாவாசைங்கிறது. நிச்சயமா சார், பெற்றுக்கொள்பவரின் மனமும் வயரும் நிறையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்வாங்க. சார், இன்னைக்காக எங்களுக்காக என்ன யோக முத்திரை சொல்ல போறீங்க சார்? அதாவது வந்துமா வந்து இது வந்து வாஸ்துக்கும் யூஸ் ஆகும். அந்த யோக முத்திரைங்கிறது வந்து வாஸ்துக்கும் நான் சொல்லக்கூடிய இப்போ முத்திரை வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலன் வந்து குறைஞ்சிருச்சுனால், குரு நீச்சம் ஆயிட்டார், குரு வந்து ஒரு பாதகாதிபதி நட்சத்திரத்துலையோ இல்லைனா ஒரு இதே சுபபலம் இல்லாத நட்சத்திரத்துலையோ போயிட்டார் அப்படின்னா, குருபலத்தை விருத்தி பெறாமல் ஒரு மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. ஒரு ஜாதத்தில் குரு வந்து நல்லா இருக்கணும், இல்லைனா என்ன பண்ணாலும் அது சரியாக வராது. இந்த குருவோடைய பலனை இப்போ ஈசானிய பாகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அவங்க ஜாதகத்தில் குரு பலன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க இது பண்ணக்கூடிய முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து குருவுடைய முத்திரை. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த முத்திரையில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காலையில் சாயந்தரம் உட்காந்தீங்கன்னா குரு பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக விருத்தியாகும், குரு பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குரு முத்ரான்னு இதுக்கு பேர். ரெண்டு கையில் இது வச்சுட்டு இந்த முத்ராவில் வந்து சாதாரணமாக படி இந்த நெஞ்சு குழியில் வந்து இந்த கை இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு அந்த குருவுடைய பலன் முழுமையாக விருத்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், நிச்சயமா, ஆனால் இந்த முத்திரைகளை வச்சு பிளானட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுமா. இப்போ நம்ம அன்னைக்கு வந்து சொன்னோம் குபேர முத்திரைன்னு, என்னமோ கேட்டேன் சார், என்னமோ போனேன், நான் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிறேன். இந்த விரலுக்கு பேர் வந்து குரு விரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலுக்கு வந்து பேர். ஸோ இது வந்து குருவை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து சென்முத்ரால உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இது குரு விரல்னு இதுக்கு பேர். இதுக்கு பேர் சனி விரல்னு பேர். ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சுக்கிரனும் பலமாக இருந்தால், இந்த மூணு கிரகமும் ஒன்று சேர்ந்துருந்தாவே இவங்க ஒரு டைமில் வந்து மிக பிரைட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த குபேர முத்திரைன்னு சொல்லிட்டு இந்த மூணு கிரகங்களை நம்ம ஒன்று சேர்க்குறோம். அதில் சேரல நம்மனா ஒன்று சேர்க்குறோம். இந்த குபேர முத்திரையில் உட்கார்ந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் பின்னாடி முன்னாடி உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். மனம் அமைதி அடைதல் மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ விருத்தி ரொம்ப சுலபமாக ஏற்படும். கண்டிப்பாக உங்களுடைய வருமான பலம் கூடும், பணபலம் நிச்சயமாக கூடும். குபேர முத்திரைக்கு கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கவும் கூட்டவும் முத்திரைகள் கண்டிப்பாக பயன் தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, முத்ரா தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் தெரியாமல் இருக்கும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு முத்ரா தெரியாமல் இருக்கும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு மருத்துவம் தெரியாமல் இருக்கும், மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் தெரியாமல் இருக்கும். மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடருக்கு மருத்துவம் நிறையா விஷயங்கள், என்ன மாதிரி மருத்துவத்துக்கு போனால் சரியாக வரும், யுனானி போகணுமா, ஹோமியோபதி போகணுமா, சித்தா போகணுமாங்கிறது கூட ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன மாதிரி மருந்துகள் கேட்குங்கிறது கூட ஓரளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அது இந்த மூணு மணி மந்திர ஔஷதம். மணிங்கிறது வந்து ரத்தனங்கள், ரத்தனங்களை வந்து தண்ணியில் ஊற போட்டு அதை குடிக்கிறதுனால கூட நோய் கெடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மணிமந்திர ஔஷதம்ங்கிறது வரும்போது இந்த முத்ராஸ்னால ஜாதகத்தோட பலனையும் நிறையா பலனை கூட்ட முடியும், குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த ரத்தினங்கள் யூஸ் பண்ணி வந்து உடலில் வரக்கூடிய வியாதிகள் குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சனி பிடிச்சாலும் கஷ்டம், சளி பிடிச்சாலும் கஷ்டம் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம்? எதுக்கு ரத்தினங்கள், கோல்டுக்கு, கோல்டுக்கு வந்து நீங்கள் நல்ல நம்ம இதில் சித்தா மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஆடாதொடை. இந்த ஆடாதொடையும் துளசியும் சேர்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோல்டு வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்குன்னு ஒரு 40-50 மூலிகைகள் கலந்த பவுடர் வந்து நம்ம கடையிலே கிடைக்குது இந்த கோல்டுக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோல்டை குறைக்கக்கூடிய முத்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா தான் வந்து பெஸ்ட் முத்ரா. வர்ணகராக் முத்ரான்னு அதுக்கு பேர். கோல்டை குறைக்கக்கூடிய முத்ரா இந்த முத்ரா. இந்த முத்ராவில் உட்காந்தீங்கன்னா கோல்டு நிச்சயமாக குறையும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சளியை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அருமையான விஷயம் லங்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆடாதொடை துளசி. இது ரெண்டையும் ரெகுலராக எடுக்க, ஆடாதொடை பவுடரும் லேகியமாகவும் கிடைக்குது, ப்ளஸ் துளசி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கேயா பறிச்சுக்கலாம், அதே மென்று சாப்பிட்டீங்கன்னாவே அது குறையிறதுக்கான வாய்ப்புகள். அற்புதம் சார், கோல்டை குறைக்கக்கூடிய கோல்டான முத்திரை எங்களுக்காகவே சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கணுங்க சார், கவர்மெண்ட் வேலைக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். சின்ன மகனுக்கு, அவருக்கு ஆடிட்டர் படிச்சிருக்காரு, அக்கௌண்ட்ஸுக்குங்க சார், பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு போகணுங்க சார். அவருக்கு அது ஒரே குறிக்கோளா இருக்காருங்க சார், அது கிடைக்கணுங்க சார். இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம், இப்ப போயிட்டு இருக்க ஹோரையில் உள்ள உட்பகுதி அந்த கணக்குல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 11 மாதம் கிடச்சி ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு உத்தியோகம் தற்காலிகமாக 2-3 வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி.
யார்ட்டையும் பணம் கொடுத்து கொடுத்து முயற்சி பண்ணாதீங்க, நேர் வழியில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார், அதுக்கு நீங்க தான் சார் பதில் சொல்லணும். எங்கேயோ இருக்கிற கிரகங்கள் எங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்கும்னு சொல்றாங்களே, எப்படி சார், உண்மைதானா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவகிரகங்களை மட்டும்தான் தெரியும், அதுபோக எக்கச்சக்க கிரகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியில் இல்லை அப்படிங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்சது. இந்த நவகிரகங்களோட சக்தி வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்சி தான் அது நிறைய ஆலயங்கள், அதுக்கப்புறம் அதை மாற்றி அமைக்கிறதுக்காக எல்லாமே வச்சாங்க. இது எப்படி ஒரு மனிதனுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு விதமான ரேசஸ், ஒரு ஒரு விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ சனிக்கு எடுத்திங்கன்னா ஹீலியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஹீலியத்தை கட் பண்ணக்கூடிய சக்தி எள்ளுக்கு இருக்குது, அது ஒரு தனி கதை, அதை விட்டுருவோம். அதனால தான் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றுறதோ இல்லைனா வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோ அந்த ஹீலியத்தை கெடுதலை கட் பண்ணக்கூடிய சக்தி அந்த இதுக்கு உண்டு. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே காஸ்மிக் ரேசஸ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பஞ்சபூதங்களையும் கம்ப்ளீட்டாக பரவி இருக்குது. இந்த அந்த கிரகங்களை மட்டும்தான் சித்தர்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி சொன்னாங்க. இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாத்தையும் என்ன நடக்குதுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்பார், அப்போ வந்து சார் நீங்கள் போய் ஒரு கிரகம் சரியில்லைன்னா இந்த சாமியை கும்பிட சொல்கிறீங்க, அப்போ கடவுள் பக்தி இல்லாத கூட நல்லா தானே சார் இருக்கார் அப்படிங்கிறார். அப்போ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ கடவுள் பக்தி இல்லாதவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு சித்தர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காணலாம், நீங்கள் கோயிலுக்கே போக வேண்டாம், என்ன சார் புதுக்கதையார் கோயிலுக்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு, கோயிலுக்கே யாரும் போக வேண்டியதே இல்லை. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தளவு உங்ககிட்ட சக்தி இருந்தால் எப்படி தேகத்துக்குள்ளே தெய்வத்தை காணலாம், எப்படி உள்ளமே பெருங்கோயில் ஊனடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்மளுடைய சக்ராஸ் இருக்கு இல்லையா, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுப்தி ஆங்கா இந்த சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்கள் வழியாக தான் இந்த கிரகத்துடைய தாக்குதல் ஒரு மனிதனுக்கு வருது. அதுக்காக தான் இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய சக்திக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை தான் ஓரளவுக்கு மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா வந்து இல்லை நம்ம மனநிலை இருந்தால், ஆல்ஃபாவுடைய மனநிலையில் இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த தாக்குதல் குறையுங்கிறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம், மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். இந்த ஆல்ஃபா நிலை ஒரு மனிதனுக்கு தானாகவே ஏற்படுமா அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னா நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், பாசிட்டிவான பிரார்த்தனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தர்கள் இருக்க நிலை வந்து தீட்டா, அதுக்கு மேலே ஜீவசமாதி அடைகிறது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக டெல்டா அது வேறு விஷயம், அது சாரி டெல்டா அல்லது வந்து ஆமாம் டெல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த சக்ராஸ் வழியாக தான் வேலை செய்யுது. இந்த சக்ராஸை கிளின்ஸ் பண்ணிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய விஷயமே இல்லை. அதை தான் சித்தர்கள் வந்து மறைமுகமாக சொன்னார்கள். இதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், நம்ம அந்த சுருக்கமாக மேலோட்டமாக நம்ம வந்து அந்த விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்லலாம். நிச்சயமா சார், நம்ம உள்ளே கிடப்பதால் தான் அவருக்கு கடவுள் என்று பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நாங்கள் எல்லாம் உங்களை வந்து பார்க்கணும்னா எங்கே வந்து பார்க்கலாம் சார்? நான் ஆக்சுவலாக இருக்கிறது சென்னை பேசிக் கேகே நகர், அது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சியில் இருப்பேன், நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் இருப்பேன். அது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன், நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி இது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் கொடுக்கலைன்னா அது வந்து என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கடனை கொடுக்கணும்னு நினைங்க, அதாவது உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்து கொடுக்காமல் இருக்கிறது வேறு, அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. நீங்கள் கடனை கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கர்மாவை சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து கடனை கொடுக்கறதுக்கு பாருங்கள். கடன் இது நிறைய பேர் கேட்ட கேள்வி, கடனை கொடுத்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிறைய பேர் 90% பீப்புள் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் வந்தால் கூட என்ஜாய் பண்ணுறாங்களே தவிர கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க பல கர்மாக்களை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் சரியாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் முதல்ல வந்து கடனை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் நிர்வாகத்தினருக்கும் புதுயுகம் ஊழியர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதனால எங்கேயும் போயிடாதீங்க, இணைந்திருங்கள்.